அனைவருக்கும் வணக்கம். ஐம் விஜயலக்ஷ்மி, சென்னை 28ல் பார்த்துப்பீங்க. எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நடிக்க வரணும் அப்படின்றது வந்து மைண்ட்லேயே இல்லை, எப்பயுமே இல்லை. படிச்சுட்டு இருக்கும்போது மாடலிங் பண்ணிட்டுருந்தேன், அப்படியே ஒரு ப்ரைவேட் சேனலில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. இப்போது அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து வெங்கட் பிரபுவும் கேட்டார், இந்த மாதிரி சென்னை 28னு ஒரு படம் பண்ண போகிறேன், கலைச்செல்வின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ஓகே, நானும் எனக்கும் ஐ வாஸ் ஆல்சோ எக்ஸைட்டட். ஸோ நானும் போயிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். டெஸ்ட் ஷூட் பண்ணோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பண்ணும் போல் இருந்துச்சு. அண்ட் தென் அப்படியே வந்து நடிக்க வந்தேன். அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிக்னிக் மாதிரி தான் இருக்கும், எப்பயுமே கலக்கலன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லா ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு ஷார்ட் போயிட்டுருக்குன்னா அந்த பக்கம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கோம், அந்தாட்சரி தம்ஷரத் ஏதாவது ஒன்று விளையாடிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை. பெஸ்ட் பார்ட் என்னென்னா, டிரெக்டரும் எங்கள் கூட சேர்ந்து விளையாடிட்டுருப்பார். ஸோ வந்து ஸ்பாட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். கேரக்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் ஸ்டோரியில் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அதே மாதிரி நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கணும். சும்மா வந்துட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக நான் இன்றைக்கும் இந்த கேரக்டரும் பண்ண மாட்டேன். கிளாமர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதோட வந்து எனக்கு பண்ண வேணான்னு தோணுது. ஜிம் நடனம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமேட்டிக் டான்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நான் நிறைய காம்படிஷனில் கலந்துருக்கேன். ஸோ தனியாக ஸ்பெஷல் கிளாஸஸ் எதுக்கும் போல. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிகாஸ் சென்னை 28ல் வெங்கட் பிரபு சொல்லும் போதே சொன்னார், பெரிய கேரக்டர்லாம் இல்லை, உனக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும்லாம் நான் ப்ராமிஸ் பண்ண முடியாதுன்னு. பட் எனக்கு அவர் சொன்னது இல்லாமல் வந்து பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிது எனக்கு. அந்த யாரோ சாங் எனக்கு மிகப்பெரிய பிரேக். அதனால வந்து எங்கே போனாலும் எல்லோரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் சினிஃபீல்ட் சினி பீப்புள் கூட வந்து ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. ஸோ தட் வே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வெங்கட் பிரபு. இன்றைய திரைப்படங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் வந்து நிறைய எஜுகேட்டட் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க சினிஃபீல்டுக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக இப்போது சினிஃபீல் ஹெல்த்தியாக இருக்குது. அஞ்சாதி டிரெக்டர் மிஸ்கின் சார் எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். வந்து செட்டில் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா நடந்துக்குவார். லைட் மேன்லேருந்து சாப்பாடு போடுறவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்குவார். ஸோ அவர் மட்டும் ஸ்வீட் இல்லை, இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். சென்னை 28 மாதிரியே வந்து இங்கேயும் வந்து எப்போ பார்த்தாலும் ஜோக் பண்ணிகிட்டே இருப்பார் மிஸ்கின் சார். ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விஜயலக்ஷ்மி ரொம்ப அமைதியான பொண்ணு, பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டா நான் ரொம்ப கலாட்டாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பேன். கோவம் வந்துச்சுன்னா திட்ட தெரியாது, அமைதியாகிடுவேன். யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து ரொம்ப கோச்சுக்குவேன். அப்புறம் வந்து அதான் எல்லோரும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. பிகாஸ் பட்டாசு, புது ட்ரெஸ் கிடைக்கும், அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், அப்புறம் புது படம் போகலாம். ஸோ சின்ன வயசுலேருந்து தீபாவளினா எனக்கு அந்த தீபாவளி வரும்போதே ஐ வில் பி ஜம்பிங். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் தீபாவளி. ஆசை கண்டிப்பாக இருக்குது, பட் அது உடனே நடக்காது. ஒரு 10-15 இயர்ஸ் கழித்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம், ஐ டோன்ட் நோ.